மூன்று மணிக்கு திருச்சிற்றம்பலம் ஷோ, ஆனால் இங்கேயே மணி 3:07 ஆகிடுச்சு பாருங்கள். அந்த டிஸ்பிளேலே தெரியுது பாருங்கள். நம்ம இதெல்லாம் எப்படி கடந்து இந்த படத்துக்கு போகிறோங்கிறத பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மணி வேறு ஆகிட்டே இருக்குங்க, ஷோக்கு வேறு டைம் ஆகுது. மணி 3:09 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் எப்படி இங்கே தேட்டருக்கு போகிறதுன்னு தெரியல. அதோட ஸ்ட்ரகிளில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள்.
விசில் அடிச்சு வாங்கிட்டு போவாங்க. டேய் வழியை விடுங்கடா, டேய் டேய் ஷோக்கு டைம் ஆகுறா, எப்படி உருட்டுறானுங்க பாருங்க வண்டியை. டைம் வேறு ஆகிட்டுருக்கு, வேறு இந்த இடத்துல வந்து நிற்கிட்டானுங்க. ஒரு டிராஃபிக்காக இருக்குது போல முன்னாடி. ரொம்ப நேரம் நிப்பாட்டிருக்கானுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க தெரியலையே. ஓ பஸ்ஸு முன்னாடி போயிட்டுருக்கா, போனா போனாலே. டைமர் ஆகிட்டு இருக்கு, மணி 3:27 இங்கே ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மணி 3:28 ஆகிடுச்சு, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது ஷோவுக்கு, போக முடியுமா? இருக்கிறத அனுப்பிச்சு விட்றேன், இப்போ ஒரு 15,000 ரூபாய் இருக்கும் இருக்கு இப்போ கையில்.
ஃபோட்டோ பிரிண்ட் பண்ண இந்த 15,000 தான் போட்டு விடுவேன். ஒரு வழியாக நம்ம தேட்டரை நெருங்கிட்டோம். பாருங்கள், தனுஷ் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக பேனர்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இப்போ செம கூட்டமாக ரொம்ப இருக்குது. இப்போ ஒரு ஷோ முடிஞ்சு எல்லாம் வெளியே வராங்க. கரெக்டாக வந்தாச்சு. ஒரு 3 நிமிஷம் லேட்டாக வந்திருக்கோம். பார்ப்போம், படம் ஆரம்பித்தாச்சா என்னென்னு உள்ளே போய் பார்ப்போம். நல்ல வேலை ஷூ ஒன்றும் ஆரம்பிக்கல, கரெக்டாக வந்துச்சு. டைட்டில் கார்டு போடுறது முன்னாடியே வழியாக வந்தாச்சு. நம்ம படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுவோம். வெயிட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் படம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான கதை அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம்.